இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 12 வயசு பையனை மிக மிக கொடூரமாக ஒரு டீச்சர் பலாத்காரம் செய்திருக்கிறார். அந்த சிறுவனுக்கு அடி வயிற்றில் வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போதுதான் அந்த டீச்சருடைய எல்லா வண்டவாளங்களும் தெரிந்திருக்கிறது. இப்போதைக்கு நாடு முழுவதும் கொரோனா இருக்கிறது. தொற்று வேகமாக பரவி வருவதால் லாக்டவுனும் நீடிக்கப்பட்டபடியே இருக்கிறது. அதனால் ஸ்கூல்கள் எதுவும் திறக்க முடியாத சூழல் இருப்பதால் ஆன்லைன் கிளாஸுகள் நடந்து வருகின்றன. ஒரு சிலர் இந்த ஆன்லைன் கிளாஸுகள் முடிந்த பிறகு தனியார் ஆசிரியர்களை கொண்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அப்படி ஒருவர்தான் பாரத் பரேட் என்பவர். குஜராத்தின் அகமதாபாத் மாவட்டம் தால்தேவ் தாலுகாவை சேர்ந்தவர். இவருக்கு 21 வயது ஆகிறது. ஒரு சிறுவனுக்கு பாடம் நடத்துவதற்காக இந்த டீச்சரை பெற்றோர்கள் நியமித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் பாடம் படிக்கும் ஒரு சிறுவனுக்கு திடீரென வயிற்று வலி வந்துள்ளது. ஒரு மாதமாக வயிறு வலி அதிகமாக இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வயிற்றை பிடித்து கொண்ட சிறுவன் அளவும் பதறிப்போன பெற்றோர் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சாதாரண வயிற்று வலி என நினைத்த டாக்டர்களும் சிறுவனுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போதும் வலி நிற்கவில்லை. அதனால் சிறுவனிடமே டாக்டர்கள் இதை பற்றி விசாரித்தனர். அப்போதுதான் தன்னுடைய வாத்தியார் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதை சொல்லியிருக்கிறான் அந்த சிறுவன். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர் மிரட்டியிருக்கிறார். இதற்கு பயந்தே சிறுவன் யாரிடமும் இதை சொல்லாமல் மறைத்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து படிக்கும் மாணவனை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய பாரத் பரோட் மீது இயற்கைக்கு மாறான செக்ஸ் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றி போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு ஆண் டீச்சரே தாங்கிட்ட படிக்கிற 12 வயசு பையனை இப்படி பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கான். இவனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.